நீங்கெல்லாம் மோத ரெடியா? ரெடி சார். யாரெல்லாம் பால்கனி போறாங்க? 9 பேர் பால்கனி போற வாய்ப்பு இருக்கு. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். என்ன யோசிச்சிட்டு இருக்க? போட்ட பிளான் என் தங்கச்சியே கெடுத்துட்டாளே. இப்பலாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு குழி பறிக்கிறது இல்ல. ஒரு வயித்துல கூட பிறந்ததுங்களே அது அதுங்களுக்கே குழி பறிச்சு மூடிக்குதுங்க. என்ன பண்றது? கோமதி சித்தி கணக்கும் ஓம் கணக்கும் ஒண்ணுதான் போல. நான் செட் பண்ண ஆளு மேல சந்தேகம் வராத அளவுக்கு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். அது பிரகாரம் நடந்திருந்தா இந்நேரம் சக்தி இந்த வீட்ல இருந்திருக்க மாட்டா. நட்டு தெருவுல நின்னு இருப்பா. எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. நந்தா, நீ நினைச்சது நடக்கலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்க. ஆனா இப்போ நடந்த வரைக்கும் போதும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. சக்தி போட்டோவை நீ எப்படி நீ செட் பண்ண ஆளோட மேட்ச் பண்ண? அன்னைக்கு நான் சக்திய பல ஆங்கிள் போட்டோ எடுத்தப்ப நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? அப்ப எடுத்த போட்டோவை இந்த ஆளு கூட சேர்த்து மாஃபிங் பண்ண எவிடன்ஸ் ப்ரூஃபோட நிரூபிச்சாதான் எல்லாரும் நம்புவாங்க. அதனாலதான் அப்படி ஒரு செட்டப். அது போதும் நந்தா. சக்தி மோசமானவளா இல்லையாங்கிற சந்தேகத்தை இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மனசுலயுமே விதைச்சாச்சு. இனிமே அதுக்கு உரம் போட்டு வளர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே சக்தி அவமானம் தாங்காம யார பார்த்தாலும் அப்படியே புழு மாதிரி துடிப்பா. அத பார்த்து நான் அணு அணுவா ரசிக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலையை தான் நான் எதிர்பார்த்தேன். அது நடந்துருச்சு. இவங்க குளிர்காயறதுக்கு நாம நெருப்பாயிட்டோமே. மல்லிகா இப்படி குறுக்க வந்து அவ வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டாளே. அவளுக்கு தெரியாம அவளுக்கு நான் நல்லது செய்யறேன், ஆனா அத அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நந்தா, என்ன சைலண்டா இருக்க? ஒருவேளை ஏதாவது வயலண்டா யோசிச்சுட்டு இருக்கியோ? நான் வச்ச புள்ளிக்கு நீ கோலம் போட்டல்ல, அது எனக்கு பூரிப்பு. அந்த கோலத்தை கலைக்க வேண்டியது என்னோட வேலை. வீட்ல எல்லாருமே குழப்பமா இருக்காங்க. நாம மட்டும்தான் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அந்த குழப்பத்தை நாம இன்னும் அதிகரிக்கணும். சக்தி எதையாவது செஞ்சு தன்னை நல்லவன்னு நிரூபிக்க பாப்பா. அத நடக்க விடாம நாம பண்ணணும். இந்த விஷயத்த அப்படி ஊதி நாம பெருசாக்கிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியேத்தாம விடவே கூடாது. ஓகே, டன். என் தங்கச்சிக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அமையவே அமையாது. கோமதி இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனா அடுத்து நான் எடுக்கிற முடிவு சக்திக்கு அபாயமணியா இருக்கும். சக்தி, இங்க பாரு. அழாத சக்தி. சக்தி, ஒரு பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிறப்ப இருக்கிற தைரியம் தான் வாழ்க்கை ஃபுல்லா வர கஷ்டங்களையும் சமாளிக்கிறதுக்கு இருக்கணும். ஏய், நீ ஏதோ தப்பான முடிவுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன எனக்கு எப்பவுமே வராது மல்லி. என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. ஆனா அந்த போட்டோவை பார்த்த உடனேதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒருத்த வந்து ஏன் என்ன இப்படி தப்பா பேசுறான்னு எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ, இத பாரு சக்தி. அவன் போட்டோவை காட்டலாம், தப்ப தப்பாவும் பேசலாம், ஆனா இதெல்லாம் நான் நம்பல. ஆனா
மத்தவங்க எல்லாரும் நம்பிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சொல்றத கேளு சக்தி. நாங்க நம்பலமா? என் மனசாட்சி சொல்லுது நீ தப்பானவ இல்லன்னு. வந்தவன் சொன்ன எதையும் நாங்க நம்பல சக்தி. தைரியமா இரு, நாங்க உன் பக்கம்தான். சக்தி, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நீ எவ்வளவு சோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியுமா? இவன் சொல்றபடி நீ அவனை மோசம் பண்ணிருந்தா அவன் எவ்வளவு நாள் சும்மா இருந்திருப்பான? கரெக்டா உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற அன்னைக்கு வந்திருக்கான்னா இந்த நாள அவனுக்கு யாரோ குறிச்சு கொடுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம்? அந்த அளவு கூட நாங்க அறிவில்லாம இருப்போமா? என்னமா பாருமா, நாங்க உன்ன தப்பாவே நினைக்கலமா. நினைக்காத, அவளை தலையில தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுங்க. ஏன நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு, ஆனா நீங்க தான் அதை எல்லாருமே நம்பாம இருக்கீங்க. இப்போ ஒருத்த ஆதாரத்தோட வந்து அதை நிரூபிச்சுட்டு போயிருக்கான், அப்புறம் எப்படி இவ்வளவு நல்லவனே நம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வந்துட்டு போனவன் சொன்னது எல்லாமே சரியாதானே இருக்கு? இந்த அம்மா ஒரு வீட்டுக்கு நல்ல அப்பாவி மாதிரி வருவாங்களாம், எல்லார்கிட்டயும் அப்படியே நல்லவ மாதிரி பேசி பழகி நல்ல பேர் எடுத்து அதுக்கப்புறம் பணம் நகைன்னு எல்லாத்தையும் கைப்பத்திக்கிட்டு போவான்னு சொன்னான்ல. போதா குறைக்கு, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு இந்த மேடம் கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்து வச்சிருக்கீங்க. பணம் வேற கையில புழங்கிக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பெருசா ஒரு அமௌண்ட சுருட்டிக்கிட்டு கம்பி நீட்ட போறா. அதுக்குள்ள உஷாராகி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் நல்லது. இல்ல கோமதி, எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. பொறுமையாரு, அப்படிப்பட்டவ கிடையாது. ஒருத்தரை ஏமாத்துற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. சரி, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாது. தயவு செஞ்சு பிளீஸ் என்ன நம்புங்க. நீ சொல்றது எல்லாத்தையும் இதோ இவங்கள நம்புவாங்க, ஆனா இந்த கோமதி நம்ப மாட்டா. நீயே சொல்ல எப்படி நம்புறதுன்னு. வந்தவன் தான் போட்டோ எல்லாம் காமிச்சானே. கோமதி, நீ சக்தி மேல வெறுப்ப காமிச்சு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்க. அண்ணே, கண்ணால பாக்குறது போய் காதால கேக்குறது போய் தீர விசாரிப்பதே மெயின். வாழற குடும்பம் மாமா குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த உங்களுக்கு தீர விசாரிச்சு முடிவெடுக்க தெரியலையே. சும்மா எவனோ எதையோ சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டு ஆட்டம் போறீங்க. அதான பார்த்தேன், நீயும் ஒண்ட வந்தவன் தானே. அக்கா, அதான் ஒண்ட வந்தவளுக்கு வக்காலத்து வாங்குற. கோமதி, கோமதி, சக்திய பத்தி நீ எது சொன்னாலும் கவலை இல்ல. இத பாரு கோமதி, எங்களுக்கு சக்தி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அது யாராலையும் ஒழிக்க முடியாது. அப்படி சக்தி வெளியே அனுப்புறதா இருந்தா நானும் அவ கூட போயிடுவேன். அம்மாடி சக்தி. மல்லிகா, என்ன பண்ணி வச்சிருக்க இவங்க எல்லாரையும்? என்ன மாயம் பண்ண, என்ன மந்திரம் பண்ண, என்னமோ அப்படியே பாம்பு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குங்க எல்லாருமே. கருமண்டா. ஏய், ஆனா நான் மட்டும் அப்படி இருக்க மாட்டேன். நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன் வண்ட வாளத்தை தண்ட வாளத்துல ஏத்துற. அப்பப்போ ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாப்பா, நடத்து.